ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து கொல்வது ஏன்? காட்டு முராண்டித்தனமான வாழ்க்கை இன்னும் தொடர்கிறதா? 100 ஆண்டுகளுக்கு இதுதான் நடக்குமா? அரசுக்கு உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகள். போலீஸ் நண்பர்கள் குழுவுக்கு காவல்துறையினருக்கான எந்த உரிமையும் இல்லை. தவறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென் மண்டல ஐஜி முருகன் எச்சரிக்கை. நெய்வேலி என்எல்சி வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு என்எல்சி நிர்வாகம் 30 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூர கொலை. கொரோனா தொற்றை போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வேகமாக பரவுவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு.